சோ இப்போ நம்ம ஒன் டு ஒன் பங்கன் மெனி டு ஒன் பங்கன் அப்படிங்கறதுக்கு ஒரு பேஸ் பாத்திரலாம் ஓகேங்களா இப்போ ஒன் டு ஒன் பங்கன் எப்படி இருக்கும் இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ போர் இருக்கு இது ஏ செட் வச்சுக்கலாம் இப்போ பி செட்டுக்கு நானு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது பேர் ஆகுது அப்படின்னா இப்படி நம்மளுக்கு பேர் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஒன் டு ஒன் பங்கன் ஓகேங்களா ஓகே இப்போ மெனி டோன் பங்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்திரலாம் ஓகேங்களா இப்போ ஏ செட்ல அதே ஒன் டூ த்ரீ போர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பி செட்ல எனக்கு ஏ பி ஓகேங்களா இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்படி எனக்கு பேர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மெனி டு ஒன் பங்கு அதாவது நம்மளுக்கு இருக்கிற ஏ எலமெண்ட்ல இருக்கிற ஒன் அண்ட் டூக்கு ஒரே அவுட் புட்டும் த்ரீ அண்ட் ஃபோருக்கு ஒரே அவுட் கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்க்கு ஒரே அவுட்புட் கிடைக்கிறது பேரு தான் மெனி டு ஒன் பங்கன் இப்போ ஒன் டு ஒன்ல ஆன் டூ பார்க்க போறோம் ஓகேங்களா ஒன் டு ஒன் நம்ம இன்ஜெக்டிவ் சொல்லுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒன் டு ஒன்ல ஆன் டூ அப்படின்னா ஆன் டூக்கு இப்போ ஒரு நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒன் டு ஒன்னா டு ஒன்னா அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்ல முடியும் ஓகேங்களா இன் டு வா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது ஈஸியா அதையும் நம்ம சொல்லிட முடியும் என்ன அப்படின்னா ஆன் டுக்கு ஒரு ரூல் இருக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடோமைன் அப்படிங்கறத அதோட ரூல் ஓகேங்களா அது ஒன் டு ஒன்னா இருந்தாலும் சரி மினி டு ஒன்னா இருந்தாலும் சரி ரேஞ்சும் கோடமைன் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும் போது அது வந்து ஆன் டூ பங்கன் இதே இன் டுக்கு நம்ம பார்த்தோம்னா சேம் இதே ஃபார்மேட் அப்படியே ஆப்போசிட் ரேஞ்சு கோடோமைனும் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்டு ஃபங்க்ஷன் அது ஒன் டு ஒன்லயா இருந்தாலும் சரி மெனி டு ஒன்லயா இருந்தாலும் சரி ஓகேங்களா சோ ஆன் டு ஃபங்க்ஷன் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் இப்போ இது ஒரு பங்கன் வச்சுக்கோங்க ஏ டு பி பங்கன் ஆகிற ஒரு பங்கன் நம்ம போட போறோம் சோ இப்போ இதுதான் ஓகேங்களா இந்த நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒன்னுக்கு அவுட் புட்டா ஃபைவ் செகண்டுக்கு அவுட் புட்டா செவனும் தேர்டுக்கு அவுட் புட்டா நைனும் கிடைச்சிருக்கு சோ இது நான் ஆரோடே கிராம்ல ரெப்ரஸன் பண்ணும் எனக்கு இது ஒரு ஒன் டூ ஒன் பங்கா இருக்கு ஓகேங்களா ஒன் டு ஒன் பங்கா இருக்கு பிளஸ் அதுவும் இல்லாம எனக்கு ஆன் டூ பங்கும் இருக்கு எப்படி ஆன் டு ஃபங்ஷன் என்னோட கோ என்ன b எலிமெண்ட் எல்லாம் நமக்கு கோ எதல்ல function எதெல்லாம் ஃபங்ஷன் ஆயिरக்கோ range நமக்கு ரேஞ்ச் எனக்கு ரேஞ்சும் 579 தான் கோ டொமைனும் 579 தான் சோ இது ஒரு 1 to 1 ஃபங்ஷன் நம்ம பார்த்துட்டோம் ஆன் function ஃபங்ஷனும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ, many to one function பார்க்கப் போறு, many to one function அப்படியுங்கர்த, subjective, அப்படியுங்க சொல்வாங்க, so இந்த many to oneல, on to, same, அதே, process தாம், பச்டேர்த்தும்ன, அது many to one, on to oneன் பார்க்கனோ, மெனி டு ஒன் ஒன் டு ஒன் நம்ம பைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அடுத்தது ஆன் டு ஆ இன் டு ஆ நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதுக்கும் சேம் அதே ரூல் தான் ஆன் டு நாளே ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் இப்போ இது பாத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்குது இது ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் சோ எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது மைனஸ் ஒன் ஸ்கொயரும் நம்மளுக்கு ஒன்னு தான் வரும் ஒன் ஸ்கொயரும் ஒன்னு தான் வரும் அதே மாதிரி

கோ டொமைன்ல இருக்கிற மெனி எலமெண்ட்ஸ் ஒரு இதுக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு சோ இது வந்து ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சோ இந்த மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அண்ட் இது இன் டுவா அன் டுவா செக் பண்றதுக்கு ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்வல் டு கோடமேனா நம்மளுக்கு இன் டு கோடமேனா ரேஞ்ச் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ரேஞ்ச் சோ இது நாட் ஈக்குவலா இருக்கா இதுலயும் ஒன் டூ த்ரீ டென் வரைக்கும் இருக்கு பட் நம்மளுக்கு பேரா இருக்கிறது ஒன் அண்ட் ஃபோர் சோ இது வந்து ஒரு மெனி டு ஒன்ல இன் டூ ஃபங்க்ஷன் ஓகேங்களா அவ்வளவுதான் நம்ம இதுல ஒன் டு ஒன் மினி டு ஒன் அதுல இன் டூ ஆன் டூ எல்லாமே பார்த்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்